இந்த ஜனநாயக நாடு நமக்கான சில உரிமைகளை தந்திருந்தது. அந்த உரிமைகளும் தற்பொழுது நமக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் ஒரு எட்டாக்கனியாக மாற்றுவதற்கு தற்பொழுது ஒரு பாசிச அரசு அதற்கான முன் நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கின்றது. அதுதான் புதிய கல்விக் கொள்கை. இந்த புதிய கல்விக் கொள்கை பல்வேறு ஆபத்துகளை கொண்டிருக்கின்றது. அந்த ஆபத்துகளை விளக்குதான் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் தற்பொழுது நம்மிடையே வருகை தந்திருக்கின்றார். நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் எஸ்ஐஓவினோடு நீண்ட காலமாக தொடர்பில் இருப்பவர். இவருடைய கருத்துக்கள் எஸ்ஐஓவினுடைய ஆலோசனை கூட்டங்களில் பல்வேறு ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. எஸ்ஐஓவினுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் வருகை தந்திருந்து பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார். இதோ இப்பொழுது புதிய கல்விக் கொள்கையினுடைய இந்த ஆபத்துகளை நமக்கு விளக்க வருகிறார் பொதுப்பள்ளிகளுக்கான மாநில மேடையின் பொதுச் செயலாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். சிறப்புரையாற்ற வருமாறு திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் இஸ்லாமிய மாணவர் அமைப்பின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கத்தின் தலைவர் அவர்களே, எஸ்ஐஓவினுடைய நிர்வாகிகளே மற்றும் இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு வந்து குரானை வந்து ரொம்ப மறக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தினார். நபிகளை பற்றி அவர் எனக்கு அறிமுகப்படுத்தும் போது அவர் சொன்னது என்னென்னா, ஒன்றுமே இல்லைங்க, எங்கள் மார்க்கம் ரொம்ப எளிமையானதுங்க அப்படின்னாங்க. என்னங்கன்னு கேட்டால், ஒன்றும் இல்லைங்க, தெருவில் நடந்து போயிட்டே இருக்கோங்க, அங்கே முள்ளோ கல்லோ இருக்கா, நமக்கு பின்னாடி வரவன் கால் குத்தோங்க, அதனால் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு போனால் நீ தொழுகிறதுக்கு சமம்னு சொல்லுவாருங்க, இவ்வளோதாங்க எங்கள் மார்க்கம் அப்படின்னு. அது என் மனதில் ரொம்ப ஆழமாக பதிந்தது. அடுத்தவனுக்கு துன்பம் நிகழ்த்தாமல் இருப்பது தான் ஒரு மார்க்கம் என்று ஒரு மார்க்கத்தை இவ்வளோ பெரிய கை இவ்வளோ பெரிய குரான் வச்சுருந்தார். இதை நீங்கள் படித்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் மொத்தத்தில் இவ்வளோ தான். அதே மாதிரி எங்களுக்கு ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கும்போது கூட நாங்கள் வந்து வீடுகளுக்கு போயிட்டு அரிசி கொடுக்கணும், தேவையான உணவு கொடுக்கணும், யாருக்கு உணவு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்குறோன்ட்டு என் வலது கை கொடுத்தா இடது கைக்கு தெரியக்கூடாது, என் வீட்டில் இருக்கிறவனுக்கு தெரியாது, சைலண்ட்டாக கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துடணும். அவன் ஏழை, நான் கொடுத்து தான் அவன் சோறு திங்கிறான்றதை மற்றவன் தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்வார். அதே போல் உன் பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறார்களோ அவருக்கு உதவுன்னு தான் சொல்லியிருக்காரே தவிர இஸ்லாமியனை தேடி கண்டுபிடிச்சி உதவுன்னு சொல்லலை அப்படின்னு. இப்படியான விஷயங்களை ஏன் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்களுக்கு நாம் புரிய வைக்க முடியவில்லையா, இல்லை அவர் புரிந்து கொள்ளவில்லையா அப்படின்றது தான் நாம் வந்து கவலையோடு பார்க்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ நாம் வந்து தேசிய கல்விக் கொள்கையை பற்றி விவாதிப்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். அரசாங்கம் வந்து ஒரு 43 பக்கத்தில் ஒரு ஆவணத்தை முதலில் ஆங்கிலத்தில் வெளியிட்டார்கள். இந்தியாவினுடைய அலுவல் மொழி என்பது ஹிந்தி என்று அரசமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஆவணம் ஹிந்தியில் கூட வெளியிடப்படவில்லை, வெறும் ஆங்கிலத்தில் வெளியிட்டார்கள். ஆங்கிலத்தில் வெளியிட்டு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களும் ஒரு மாத காலத்திற்குள், ஜூன் மாதம் 30ஆம் தேதி வெளியிடுறாங்க, ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள்ள உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் உள்ளிட்ட பலரும் ஒரு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஆவணத்தை இந்திய மக்கள்
படித்து விட்டு கருத்து சொல்லணும்னு சொல்றது எந்த வகையில நியாயமா இருக்கும்? அதுல இருந்து பல பிரச்சனைகளை பேச தொடங்கினோம். இப்போ நேற்றைய முன்தினம் 9 மொழியில அதை மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்காங்க. நேற்று இன்னொரு 2 மொழியில மொழிபெயர்த்து, நேற்று வரைக்கும் 11 மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்காங்க. இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகுதான் இது நடக்கணுமா? நீ வெளியிடும் பொழுதே எல்லோருக்கும் அவரவர்கள் தாய்மொழியில குறைந்தபட்சம் அட்டவணையில் இருக்கிற அந்த 22 மொழியில வெளியிடுவதற்கு உனக்கு என்ன கஷ்டம்? முதலில் ஜூலை 31 சொன்னவங்க பிறகு ஆகஸ்ட் 16 வரை கருத்து சொல்லலாம்னு சொன்னாங்க. இப்ப செப்டம்பர் 15 வரை கருத்து சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணம் முதலில் ஜூன் 30 வெளியிட்டவுடன் இந்த ஆவணத்தை படித்து பார்த்தோம். 43 பக்கம் கொண்ட இந்த ஆவணம் தேசிய கல்வி கொள்கை வரைவிற்கான சில உள்ளீடுகள், some inputs for draft national education policy கொடுத்திருந்தாங்க. அப்படி என்றால் இது டிராப்ட் இல்லை, இது வரைவு கிடையாது. வரைவை எழுதுவதற்கு சில உள்ளீடுகள் அப்படின்னு தான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. சரி, அந்த உள்ளீடுகள்ல முதல் 3 சாப்டர் பிரியாம்பல்ல தொடங்கி முதல் 3 சாப்டர் இருக்கு. இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு வாங்க. அதுபோல முதல் வரியே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாம வரலாற்றில் படிச்சிருக்கோம், 1922 இன்றைய பாகிஸ்தானாக இருக்கக்கூடிய அன்றைய மேற்கு பஞ்சாப் சிந்து மாகாணம் இந்த பகுதியில் ஓடிய ஒரு 6 சிந்து நதி. இந்த சிந்து நதிக்கு 5 கிளை நதிகள் உண்டு. அந்த நதிகளின் ஓரமாக ஏதோ ஒரு பண்பாடு நாகரீகம் இருந்திருக்க வேண்டும் என்ற தடயங்கள் கிடைத்து பிரிட்டிஷ்காரருடைய தொல் ஆராய்ச்சி நிலையம், ஆர்கியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து அந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். அந்த ஆய்வுகளில் கிடைத்த தகவல், இன்றையிலிருந்து ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிமு 3250 மிக செழுமையான ஒரு நாகரீகம் அங்கே இருந்திருக்கிறது. அந்த நாகரிகத்தை சார்ந்தவர்கள் இரும்புக்கு முந்திய காலம், இரும்பை கண்டுபிடிப்பதற்கு முந்திய காலம்னு சொல்லப்படுற செம்பு உலோபத்தை கண்டுபிடித்த செப்பு காலம் அப்படின்னு சொல்றாங்க. காப்பர் ஸ்டோன், ஸ்டோனையும் பயன்படுத்தியிருக்காங்க, காப்பரையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதனாலதான் அந்த கால்கோலித்திக் ஏஜ்னு சொல்றாங்க. அந்த நாகரிகத்துடைய நீழ்ச்சி தான் திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கெல்லாம் ஒரு 2000 ஆண்டுகள் கழித்துதான் மத்திய ஆசியாவிலிருந்து கிளம்பிய ஆரிய சமூகம் ஒரு கிளை ஐரோப்பாவிற்கும் ஒரு கிளை இந்தியாவிற்குள்ளும் வந்தது. அது கைபர் போலான் கணவாய் வழியாக வந்தது. இதுதான் இதுவரை நமக்கு பல்வேறு ஆதாரங்களுடன் கிடைத்திருக்கக்கூடிய வரலாற்று தரம். இதை ஆய்வுக்கு உட்படுத்தலாம், இதை டிஸ்பியூட் பண்ணலாம், அது ஆராய்ச்சியாளர்களுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் பள்ளி பருவத்தில் பள்ளிக்கூடத்தில் பாடத்திட்டத்தில் வைக்கும் பொழுது ஒரு விதி சொல்லுவாங்க. என்ன விதினா, எதெல்லாம் டிஸ்பியூட்டடோ, எதிலெல்லாம் முரண்பட்ட கருத்து இருக்கோ அதை பாடத்திட்டத்தில் வைக்க மாட்டாங்க. நீங்கள் எம்ஏ போகும் பொழுது தான் டிஸ்பியூட்டட் விஷயத்தை பற்றி படிக்க ஆரம்பிப்பாங்க. பிஜி லெவலில் நீங்கள் அக்கு வேற ஆணி வேற பிச்சு இது தவறுன்னு சொல்லி ஒரு ஆய்வை நிராகரித்து இன்னொரு ஆய்வு கூட நீங்கள் கொடுக்கலாம் ஆதாரங்களோடு. அது எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த ஆய்வு பட்டத்துக்கு தயாராகுவாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்தில் வந்து டிஸ்பியூட்டட் விஷயத்தை கொடுக்கக்கூடாதுன்றது தான், ஏன்னா குழந்தைங்க. அப்போ குழந்தைகளுக்கு நாம் எழுத்தறிவை கொடுக்கணும், அவன் படிக்கணும் இல்லை அந்த பெண் படிக்கணும், படித்து முடித்த பிறகு அவங்க ஆய்வு செய்யணுன்றது தான் பள்ளிக்கல்வியினுடைய நோக்கம். இந்த ஆவணம் தொடக்கமே எப்படி தொடங்குகிறது அப்படி சொன்னால், இந்தியாவில் கல்வி முறை மிக வளமாக இருந்திருக்கு, அது வேத கல்வி முறையிலிருந்து தொடங்கியது. இந்தியாவின் ஆதி கல்வி முறை வேத கல்வி முறை என்று தொடங்குகிறது. இந்த ஆவணத்துடைய முதல் வரியே இப்படித்தான் தொடங்குகிறது. அப்படி என்றால் இது ஒரு வரலாற்று பிழை. மனிதன் செம்பை கண்டுபிடித்திருக்கிறான் என்றால் செம்பை கண்டுபிடித்தது ஒரு கல்வி இல்லையா? அவனுக்கு இசை இருந்திருக்கு, அவனுக்கு பாடல் இருந்திருக்கு, நடனம் இருந்திருக்கு, இதெல்லாம் கல்வியில வராதா?
அப்போ ஒரு 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 சமூகம் மிகவும் சிறந்த சமூகமாக, அதுவும் நகர நாகரீகம்னு சொல்லப்படுது, நல்ல மேட்டு நிலப்பகுதியில் கட்டிய வீடுகளில் வாழ்ந்துருக்காங்க, சுட்ட செங்கல்ல பயன்படுத்தியிருக்காங்க, இப்படிலாம் சொல்லும்போது கல்வியே இல்லாமலாம் ஒரு நாகரீகம் இருந்தது. அதை தொடர்ந்து வந்ததாக சொல்லப்படுற திராவிட நாகரீகம், அந்த நாகரீகத்தில் கல்வி இல்லையா என்று கேள்வி எழுகிறது. தமிழை எடுத்துக்கொண்டால் நமக்கு கையில் கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா 1500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட நமக்கு நூல் கிடைச்சிருக்கு. அந்த நூலில் சில மேற்கோள்கள் காட்டியிருக்காங்க, ஆனால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் நமக்கு கிடைக்கல. அப்படின்னா அந்த நூல் அதுக்கும் முன்பாக எழுதியிருக்கணும். அப்போ ஒரு 2000 வருடத்திற்கு முன்பாகவே தமிழ்ல சிறந்த இலக்கிய நூல்கள் தோன்றியிருக்கு. ஒரு இலக்கிய நூலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றுது அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த மொழி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியிருக்கணும், சிந்தனை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியிருக்கணும். அப்போ ஒரு 5000 வருடத்திற்கு ஒரு பழமையான ஒரு நாகரீகத்தை தென்னிந்தியாவிலேயோ அல்லது வட இந்தியாவிலிருந்து பின்னால் தென்னிந்தியாவிற்கு வந்தவர்களோ, திராவிட நாகரீகம்னு சொல்லப்படுறவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் கொண்டிருக்கிறார்கள், இப்படி ஒரு மொழி வரலாறு இருக்கு அப்படின்றத இந்த ஆவணம் கண்டுகொள்ளாமலேயே, இதை போல நிறைய தேசிய இனங்கள் இருக்கு இல்லைங்களா, அப்ப அந்த நிறைய தேசிய இனங்களை பற்றி எதுவுமே பேசாமல் இந்த ஆவணம் வேத காலத்தில் இருந்து தொடங்குகிறது. இதுதான் இந்த ஆவணத்துல நாம பார்க்கக்கூடிய முதல் சிக்கல். சரிப்பா, நீ சொல்ற குருகுலம் குரு சிஷ்யல எல்லாரையும் உட்கார வச்சு பாடம் நடத்தி இருந்தான்னா நமக்கு அதில் ஒரு சிக்கல் இல்லை. நான் குழந்தையா இருக்கும் பொழுது திருவள்ளிக்கேணியில் என்ன என் கூட படித்த பசங்களே சாயந்தரம் மதரசாக்கு வர்றியான்னு கேட்பாங்க. என்னடா வாட சும்மா வா உட்காரு அப்படின்வாங்க. ஏய் நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் வந்து பாரு அப்படின்வாங்க. சேர்ப்பாங்களாடான்னு ஏன் சேர்க்க மாட்டாங்க, அது கற்றுக்கிற இடம் அப்படின்வாங்க குழந்தைங்க. எல்லாரும் உள்ள வரலாம், எல்லாரும் படிக்கலாம், யாரும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் குருகுலத்தில் என்ன நடந்தது, கர்ணன் பரசுராமனிடம் பாடம் படிக்க போறான். பரசுராமனிடம் பாடம் படிக்க போகும் பொழுது அவன் தான் மிகச்சிறந்தவன், மிகச்சிறந்த ஆசிரியர் என்ற நம்பிக்கையில போறார். கொஞ்ச நாள் கழிச்சு பரசுராமர் கண்டுபிடிச்சிடுறாரு, இவர் பிராமணன் கிடையாதுன்ட்டு. இவன் சத்திரியன் என்று கண்டுபிடித்தவுடன், எந்த சத்திரியனுக்கும் நான் பாடம் நடத்துவதில்லை, எனவே நான் உனக்கு பாடம் நடத்த முடியாது என்று சொல்லி பரசுராமன் கர்ணனை வெளியேற்றுகிறார். அப்போ குரு சிஷ்ய பரம்பரைன்னு நீங்க சொல்லக்கூடிய குருகுலத்துல குரு தீர்மானிப்பார் யாருக்கு பாடம் நடத்துவது, யாருக்கு பாடம் நடத்தக்கூடாது. ஒரு சமூகத்திற்கே நான் பாடம் நடத்த மாட்டேன் என்று சொல்லப்பட்ட ஒரு கல்வி முறை எவ்வாறு ஜனநாயக நாட்டுக்கு பொருந்தும் என்பதுதான். ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு சமூகத்திற்கே ஒரு கல்வியை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு கல்வி முறையை பொருத்தி பார்க்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். அதுல இன்னொரு கொடுமையும் உண்டு. பள்ளிக்கூடத்துல போய் பாடம் படிக்க முடியாதவன், அவன் நம்ம பள்ளிக்கூடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல எழுதி பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம பள்ளிக்கூட ஹெட்மாஸ்டர் கிட்ட வந்து, ஐயா நான் வந்து இங்க பெருக்கிற வேலை செய்யறேன், என்னால வகுப்புல உட்கார்ந்து படிக்க முடியல, ஆனா நீங்கெல்லாம் பாடம் நடத்துறதுல காதுல கேட்டுக்கிட்டே இருந்தேன், நான் இப்ப பாருங்க கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சு டிகிரி வாங்கிட்டேன், இந்த டிகிரி உங்களால தான் ஐயா, நீங்க சொல்லி கொடுத்ததுதான் என் காதுல விழுந்தது அப்படின்னு ஒரு பெருந்தன்மையில, அவர் படிச்சு அவர் பாஸ் பண்ணிருப்பாரு, பட் இருந்தாலும் ஒரு பெருந்தன்மையில அந்த வாத்தியார் கிட்ட உங்களால தான் ஐயா நான் டிகிரி வாங்கினேன்னு காட்டினாருண்ணா. உடனே தலைமை ஆசிரியர், அப்படியா இந்த பள்ளியில் நடந்த பாடத்தை காதில் கேட்டுவிட்டு டிகிரி வாங்கினியா, அப்படின்னா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கணுமே, ஃபீஸ் கட்டல இல்ல அந்த டிகிரி சர்டிஃபிகேட் என்கிட்ட கொடுத்துரு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ, அதே போல் ஏகலைவன் வெளியில நின்று அவன் தான் அவன் துரோணாச்சாரி கிட்ட கற்றானா கற்கலையான்றது வேற விஷயம், அவன் கற்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா காட்டிலேயே வாழ்ந்தவன், வில்லும் அம்பும் நம் கரங்களின் நீழ்ச்சி, வில்லும் அம்பும் இல்லாமல் அவனால் காட்டில் வசிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் துரோணாச்சாரி கிட்ட இருக்கக்கூடிய அம்பு உலோபத்தில் ஆனது, அது கொன்றுடும், அது பாய்ந்தால் கொன்றுவிடும். ஆனால் ஏகலைவன் கிட்ட இருக்கிற அம்பு வந்து குறி தவறாது, ஆனால் கொல்லாது, அது மயக்க முறை செய்யும். அந்த டைம்ல அந்த விலங்கு கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அடிக்கிற அம்பு அது, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு வலி போயிருச்சுன்னா அந்த விலங்கு திரும்பவும் தானா எழுந்து நடக்காது. ரெண்டு அம்புக்கும் வித்தியாசம் இருக்கு.
அதாவது ஏகலைவன் போய் துரோணாச்சாரி கிட்ட தான் கத்துக்கிட்டாரான்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இருந்தாலும் அவங்க புராணத்தின்படியே சொல்லணும்னா அவன் தெருவில் நின்னா அவனா கத்துக்கிட்டான், ஒரு மரியாதை நிமித்தம் அவன் சொல்றான், எப்பா உன்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன்பான்னு சொல்றான். அப்படியா காணிக்கை கொடுன்னு கட்டை விரலை வெட்டி எடுத்த வரலாறு தான் குருகுல வரலாறு. அது எப்படி மக்களாட்சிக்கு பொருந்தும்? இதுதான் நாம தொடக்கத்துல பார்க்கக்கூடிய சிக்கல். இதற்கு பிறகு இருக்கக்கூடிய மூன்றாவது சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஜாமியா இஸ்லாமியான்ற கல்லூரி இதில் இருக்கு, டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பகுதி டெல்லியில் இருக்கு. அது ஒரு காலத்தில் மதரசா. அந்த மதரசாவில் உருவான விஞ்ஞானிகள் தான் டெல்லியையும் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டுமானங்களை, அணைகள்ல இருந்து பாலங்கள்ல இருந்து கட்டடங்கள் வரைக்கும் கட்டுவதற்கான வரைபடத்தை போட்டு கொடுத்த பொறியாளர்கள், ஆர்கிடெக்ட்ஸ் அவங்க தான். அந்த மதரசாவில் கணிதமும் விஞ்ஞானம் அறிவியலும் மிக சிறப்பாக கற்றுத்தரப்பட்டதாக வரலாற்று ஆய்வுகள், வரலாற்று சான்றுகள் இருக்கு. இந்த வரலாற்று சான்றுகள் எதுவுமே இதில் இடம்பெறல. சார் சயீத் அகமத் கானுடைய அலிகர் இயக்கம், அந்த இலக்கு இயக்கத்தில் நமக்கு உடன்பாடு இருக்கா முரண்பாடு இருக்கெல்லாம் வேற விஷயம். ஆனால் சயீத் அகமது கான் ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கிறாரு, ஒரு கல்லூரியை திறக்கிறாரு, பின்னாடி அது பல்கலைக்கழகமாக மாறுது, இன்னைக்கு அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. அப்போ அலிகர் யூனிவர்சிட்டியை பற்றி ஒரு குறிப்பு கூட இல்லாமல் ஒரு ஆவணம் உருவாக முடியுமா? இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் சர் சயீத் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அவரை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாமல், இன்னைக்கு யூஜிசி இருக்குன்னு சொன்னால் அதற்கு அபுல் கலாம் ஆசாதோட பங்களிப்பு உண்டு. அப்போ அபுல் கலாம் ஆசாதை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆவணத்தை வந்து உருவாக்கிட முடியுமா? அதே போல் பௌத்தர்கள் செய்தது, சமணர்கள் செய்தது, கிறிஸ்தவர்கள் செய்தது என்று இந்தியாவில் பலரும் கல்வியை கற்பதற்காக, ஏன்னா புத்தர் தான் முதல் முதலில் கேள்வி எழுப்பக்கூடிய கல்வியை இந்திய சமூகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர், வேதங்களை கேள்வி கேட்க சொன்னார். வேதங்களை புத்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப மக்களை பார்த்து சொன்னால் கேள்வி எழுப்புங்க, அவன் சொல்றது நீ ஏன் நம்புற, நீ கேள்வி கேளு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பக்கூடிய கல்வி முறையை முதல் முதலில் இந்தியாவில் முன்வைத்தது புத்தர் தான். ஆனால் அந்த புத்தரை பற்றி எந்த விதமான விஷயமும் இங்கே இல்லை. நேராக எதை பற்றி பேசுகிறார்கள் என்றால், நலந்தாவையை பற்றியும் டாக்ஸிலியா பற்றியும் சும்மா பேருக்கு அப்படி மென்ஷன் பண்ணிட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா என்பது இந்த ஆவணத்தில் பிரதிபலிக்கலை. இந்த விஷயங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு முதல் 3 சாப்டரில் மற்ற விஷயத்தெல்லாம் படிச்சிங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. ஆஹா இவ்வளவு சிறப்பாக இருக்கேன், அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வி, சிறுபான்மையினர் உரிமை, பன்மொழி தன்மை, வேற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை, இந்திய நாட்டின் ஒருமைப்பாடு, இந்திய நாட்டில் சமத்துவமான கல்வி, இதெல்லாம் 3 சாப்டர் ஒதுக்கியிருக்காங்க. அந்த 3 சாப்டர்லையும் இவ்வளவு விஷயங்களும் பேசப்படுது. அந்த 3 சாப்டரை நம்ம தெளிவாக படிச்சிட்டோம்னா இதை நாம் ஏண்டா எதிர்க்கணும் அப்படின்னு தான் தோணும். இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்கேயுமே எழலை. கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறான், இருக்கிற பிரச்சனையை சரியாக சொல்லியிருக்கிறான், இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லியிருக்கிறான். ஆமாம் கரெக்ட் தானே, தீர்க்கணும் தானே அப்படின்னு தோணும். 4வது பக்கத்திலிருந்து தான் மீண்டும் விஷம் ஆரம்பிக்கிறது. 4வது சாப்டரில் இருக்கு. அந்த 4வது சாப்டரில் கூட இன்ட்ரொடக்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஒரு சாப்டர்ல சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 4க்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் 4.1 4.1க்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன், அதுக்கு ஒரு தலைப்பு, ஒரு இன்ட்ரொடக்ஷன். அந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட் கூட சில நேரத்தில் நமக்கு உடன்பாடு இருக்கிறதா இருக்கும். ஆமாம் சிக்கல் தானே, இருக்கிற சிக்கலை சொல்றாங்கன்னா ஆமாம் சிக்கலை சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு, இந்த சிக்கலை தீர்க்கணும் அவ்வளோதானே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த தலைப்புக்கு கீழே 4.1 அந்த 4.1 அந்த பேராகிராஃப் போயிருச்சுன்னா மேற்கொண்ட கீழ்கண்ட கொள்கை முன்மொழிவுகள் அப்படின்னு ஒரு விஷயம், the following are the policy initiatives னு பகுதி. அப்ப அந்த policy initiatives தான் அவன் நடைமுறைப்படுத்தப்பட கொள்கை. அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருந்து என்ன பிரச்சனை ஆரம்பிக்குது? இப்ப 4.1 இருந்து உங்களுக்கு 4.19-20 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தலைப்புகளில் நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல கல்வி என்கின்ற அந்த வரை இலக்கணம் இருக்குல்ல, டெஃபனிஷன் இருக்குல்ல, கல்வி என்ன செய்யும் அப்படின்ற அந்த டெஃபனிஷனை டோட்டலாக மாத்திடுறாங்க. ஒரு கல்வி என்பது ஒருவருக்கு எழுத்தறிவு கொடுப்பதோடு ஒருவருக்கு புரிதல் திறனை கொடுத்து அதன் மூலமாக அவர் கேள்வி எழுப்புவார், அதுதானே கல்வியாக இருக்க முடியும்.
நான் வந்து கிளாஸ் ரூம்ல வந்து பையன்க கிட்ட எப்பா நீ மொபைல் போன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னா, உடனே பையன் கேட்பான், அப்ப நீங்க பயன்படுத்தலையான்னு கேட்பான். அப்ப நீங்க பயன்படுத்தலாம், நான் பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்பான். அந்த கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. அப்போ ஒரு ஆசிரியர் அங்கே ஒரு உரையாடல் நடத்த வேண்டியது இருக்கு. மொபைல்னா என்ன, நான் ஏன் பயன்படுத்துறேன், நீ ஏன் பயன்படுத்தக்கூடாது, நீ எப்போ பயன்படுத்தலாம் என்ற உரையாடல் இல்லை என்று சொன்னால் அந்த புள்ள சொன்னதில் அந்த புள்ள அப்படிதான் நிற்கும். நீங்கள் என்னதான் சொன்னாலும் அந்த புள்ள வந்து ஏற்றுக்கொள்ளாது. அப்போ ஒரு கற்றலில் கேள்வி எழுப்பப்படும், கேள்வியின் மூலமாக புதிய சிந்தனைகள் வரும். அந்த புதிய சிந்தனையை கல்வி வளர்க்கிறதா, அதுதான் வந்து பள்ளி கல்வியினுடைய நோக்கம். ஆனால் இந்த ஆவணம் தொழில் திறனை பற்றி பேசுகிறது. முழுக்க ஆவணம் முழுக்க திறன் வளர்ச்சி, திறன் வளர்ச்சி அவ்வளவுதான், ஸ்கில் டெவலப்மெண்ட் பேசுற. அப்போ என்டையர் எஜுகேஷன் இஸ் ரெடியூஸ்ட் டு ஸ்கில் டெவலப்மெண்ட். இது ஒரு பள்ளி, இந்த பள்ளியில பயின்ற மாணவர்கள் இருக்காங்க, பாடம் நடத்துற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஐந்தாம் வகுப்பு வரை ஒரு குழந்தை முடிச்சிருச்சுன்னு வச்சிருங்க, என்ன எதிர்பார்ப்போம்? நாம வந்து எம்மா ரேஷன் கார்டு தொலைஞ்சு போச்சு, ஒரு கடிதம் எழுதி கொடுன்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுக்குற திறமை இருக்கணும். செய்தித்தாளை கொடுத்து இந்த செய்தித்தாளில் என்ன இருக்கு வாசித்து சொல்லுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வாசித்து சொல்லக்கூடிய பக்குவம் இருக்கணும். ஒரு தலைப்பு கொடுத்து இந்த தலைப்பை பற்றி நீ வந்து ஒரு கட்டுரை எழுதுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு அந்த கட்டுரை எழுத தெரியணும். ஒரு தலைப்பை கொடுத்து இந்த தலைப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசன்னு சொன்னால் அந்த குழந்தை அஞ்சு நிமிஷம் பேசணும். இதுதானே திறன் இல்லையா? இதே போல எட்டாம் கிளாஸ்க்கு ஒரு திறன் இருக்கும், பத்தாம் கிளாஸ்க்கு ஒரு திறன் இருக்கும். அப்ப பத்தாம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கு தொழில் முனைவோருக்கான திறன் எங்கே இருந்து வரும், தொழில் செய்வதற்கான திறன் எங்கே இருந்து வரும், வாழ்வாதாரத்திற்கான திறன் எங்கே இருந்து வரும்? கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கிறேன்னு சொல்றது அது நியாயம் என்று ஒரு ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்க கொஞ்சம் பாருங்க, அப்பா அம்மா வறுமையில் இருக்கிறாங்க, அப்பா அம்மாவுடைய வறுமையை போக்க வேண்டியது அரசின் கடமையா அல்லது அவர்கள் பெற்ற பிள்ளையின் கடமையா? ஜனச்சிக்கல். அப்ப அப்பாவுக்கு வேலை கொடுக்க வேண்டியது அரசு கடமை, அம்மாவுக்கு வேலை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை, அந்த குடும்பத்துக்கு சோறு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அதனாலதான் 100 நாள் வேலை திட்டம்னு சொல்றாங்க, இன்னும் பல்வேறு திட்டங்கள் சொல்றாங்க. அப்பா அம்மா வறுமையில் இருக்கிறார்கள் என்பதற்காக, இவர் இவனுடைய செலவுக்கு, இவனுடைய படிப்பு செலவுக்கு அவங்க செலவு பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக, நீ ஒரு தொழில் கல்வியை கத்துக்கோ, நீ தொழில் கல்வியை கத்துக்கொண்டு நீ வந்து ஒரு தொழில் முனைவோராக மாறிவிடு, நீயே தொழில் செய்யலாம், உன்னுடைய வாழ்வாதாரத்திற்கான தேவையை நீயே பூர்த்தி செய்து கொள், உங்க அப்பா அம்மாவை நீ காப்பாத்தலான்ட்டு ஒரு 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு தொழில் முனைவோர் தொழில் என்ற ஸ்கில்ன்றது எந்த வகையில் ஜீர்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களே நல்லா படுறா, நீ என்னை காப்பாத்தவே வேணாம், நீ நல்லா இருந்தா போறோம், இப்படித்தான் என் காதல கேட்டிருக்கேன். யாருமே எப்பா அப்பாவை நீ தான்ப்பா காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு, மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்க சொல்லி இருக்கிறாங்க, ஏ அப்பா உனக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்காரா, அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ தான்டா அம்மாவை காப்பாத்தணும் மத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா அம்மாவோ அப்பாவோ அப்படி சொன்னதாக நான் காதல கேட்டதே கிடையாது. ஆனால் இந்த ஆவணம் எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி நம்மளே நிறைய பேர் சொல்லுவாங்க, கரெக்ட் தானே, அவனுக்கு தான் மேக்ஸ் வரல, சயின்ஸ் வரல, சும்மா போய் படிப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அது மோடி, அதெல்லாம் புரிஞ்சுதான் என்ன சொல்றாரு, அவனை ஃபிட்டர் ஆயிடுன்றாரு, டர்னர் ஆயிடுன்றாரு, செருப்பு தைக்கிறதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு, செருப்பு தைக்கிட்டோம் அவன் இல்லையா, இப்பதான் டேனரிக்கெல்லாம் என்ன ஆயிருச்சு, மிஷின்லயே எல்லாத்தையும் செய்யலாம், அவன் போய் சுவிட்ச் போட போறான், அவ்வளவுதானே, கத்துக்கிட்டு போறான், நம்மளே சொல்லுவான். அப்போ இப்படி மனிதாபிமானத்தின் அடியில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வார்த்தை ஜாலங்கள் இங்க இருக்கு. அப்போ எஜுகேஷன் அப்படின்றதுடைய பொருளை மாற்றுகிறார்கள், இது முதல், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இந்த ஆவணத்தை நாம் நிராகரிக்கிறோம். அதாவது நான் உங்க நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, இந்த ஆவணத்தை நிறைய புரிதல் உங்களுக்கு இருக்கலாம். நான் இங்கே சொல்ல வருவதெல்லாம் என்னன்னு கேட்டா, ஏன் இந்த ஆவணத்தை நிராகரிக்கிறோம் என்பதை அப்செக்டிவா நான் பார்க்கிறேன். எழுதுனது யார் என்பதின் அடிப்படையில் அல்ல, இது RSS எழுதியதா, இது BJP எழுதியதா, இது நரேந்திர மோடி எழுதினாரா, அல்லது பராக் ஒபாமாவோட டியூஷன் எடுத்துக்கிட்ட பிறகு அவர் எழுதினாரா, இல்ல ரியாத் மன்னர் இவருக்கு பாடம் நடத்தினாரா, அப்படிலாம் எனக்கு தெரியாது.
எனக்கு இந்த ஆவணத்தில் இருக்கிற வாசகம், இந்த வாசகத்தை படித்து பார்த்த பிறகு இந்த ஆவணத்தை நாம் நிராகரிக்கிறோம். ஏன் நிராகரிக்கிறோம் என்பது, முதலில் இந்த ஆவணம் கல்வியை பற்றி பேசவில்லை, மாற்றாக திறன்களை பற்றி மட்டுமே பேசுகிறது, அதுவும் குழந்தைகளுக்கு தொழில் திறனை பற்றி பேசுகிறது. எனவே இது கல்விக் கொள்கையாக ஏற்க இயலாது. ரெண்டாவது, குழந்தை அப்படின்னு சொன்னால் 15-18 வயதுக்கு உட்பட்டவர்கள் குழந்தைகள், ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொண்டது. இவங்க வசதிக்கு எவன வேணாலும் பிடிச்சு ஜெயிலில் போடுறதுக்காக, இப்ப தமிழ்நாட்டில் ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வு நடந்ததை நீங்க பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. எந்த பகுதி மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு சட்டம் போடப்பட்டதோ அந்த சட்டம் அந்த பகுதி மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது, ஞாபகம் வருதுங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாஸ்கோ ஆக்ட்ன்றது குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான சட்டம். குழந்தைகளுக்கு எதிராக வன்முறை இருந்தால் அந்த வன்முறை செய்தவர்களிடமிருந்து குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான சட்டம். பாஸ்கோ சட்டம் யார் மீது பாய்ந்திருக்குதுன்னு கேட்டா 11 தலித் குழந்தைகள் மீது பாய்ந்திருக்கிறது. குழந்தைய காப்பாற்றுறதுக்கு ஒரு சட்டம் போட்டா அந்த சட்டத்தை குழந்தைகளுக்கு எதிராகவே பயன்படுத்தி 10 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், 12 மணிக்கு பிள்ளை ஜெயிலில் இருக்கிறான். எவ்வளவு சுறுசுறுப்பாக ஆக்ட் பண்ணியிருக்கு பாருங்க. இளவரசன் செத்து போய் எவ்வளோ நாள் ஆகுது, இன்னும் வன்கொடுமை சட்டம் பாயலை. கோகுல்ராஜ் செத்ததுக்கப்புறம் கொலை பண்ணவன் ஜாலியாக வெளியில் இருக்கிறான், சரியா? வன்கொடுமை சட்டம் பாயலை. ஆனால் 11 குழந்தைகள், தலித் குழந்தைகள், அந்த 11 குழந்தைகள் மீது பாஸ்கோ சட்டம் போட்டு இவங்க வந்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த சட்டங்கள் யாருக்காக எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். அப்போ இவங்க குழந்தைகளோட வயசை குறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நிர்பயா கேஸ்ல கூட அதுதான் சிக்கல், வயதை குறைந்தால் பிரச்சனை தீர்ந்துடுமா என்ற கேள்வி எழுகிறது. 18 வயசுலேருந்து 16 வயசுக்கு நீ குறைக்கிறதுனால இன்னொரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறத நீ தடுத்துட முடியுமான்னு கேட்டால், அந்த சட்டம் வந்த 2 மாதத்துக்குள்ள கேரளாவில் ஒரு தலித் பெண் அதைவிட மோசமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். கற்பழிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டு அந்த பெண் வந்து கொல்லப்பட்டு துன்புறுத்தலுக்கு ஆளான. அப்ப நிர்பயா வழக்குல நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்களே, அந்த சட்டம் ஏன் கேரளத்து தலித் பெண்ணை காப்பாற்றலன்னு நான் கேட்கிறேன். அப்போ ஒரு சட்டத்தில் வயது, இப்போ ஒரு 14 வயசு பையன் அப்படி செஞ்சிட்டான்னா உடனே 16-14 ஆக்கிடுவீங்களா? இதெல்லாம் வந்து எக்ஸம்ஷன்ஸுங்க. ஒரு சமூகத்தில் எங்கோ இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில பேர் தப்பு செய்யறான், அதை ஐடென்டிஃபை பண்ணி அவனை தனிமைப்படுத்துவியா? ஒட்டுமொத்த சமூகத்தை நீ வந்து பிராண்ட் பண்ணுவியா? 16 வயசுலேருந்து 18 வயசு இருக்கிற குழந்தைங்கள்லாம் தப்பு பண்ணுவான், இந்த காலத்து பசங்க 16 வயசுலயே பாலியல் உணர்வுக்கு ஆளாகிறாங்க, எப்படி உன்னால் வந்து சொல்ல முடியும்? அதே போல இந்த கொள்கை, இதுல நமக்கு என்ன சிக்கல்னா, ஒரு கொள்கையில் அப்படி சொல்ல முடியுமான்றதுதான். இவங்க என்ன செய்யறாங்க, குழந்தை என்பதற்கான வரையிலக்கணத்தை மாற்றுகிறார்கள். 15 வயதிற்கு மேற்பட்டவர்களை அவர்கள் அடல்ட்ஸ்ன்றாங்க. அப்ப குழந்தைக்கான வரையிலக்கணம் என்பது மாறி போகிறது, அதனால் இந்த ஆவணத்தை நாம் நிராகரிக்கின்றோம். மூன்றாவது, குழந்தை தொழிலாளிகள் பள்ளிக்கு வராமலே படிப்பதற்கு திறந்த வெளி பள்ளிகளை திறக்கிறார்களாம், ஓபன் ஸ்கூல் சிஸ்டம். யாருக்கு? குழந்தை தொழிலாளர்களுக்கு. அப்படின்னா இந்த ஆவணம் 2 ஆபத்தை உருவாக்குதா? ஒரு ஆபத்து என்ன, கொள்கை அளவில் குழந்தை தொழிலாளியா இருக்கலாம் சொல்லுது. ஒரு ஜனநாயக நாட்டில் 70வது சுதந்திரத்தை கொடியேற்ற போறோம் தலைவர் அவர்கள் நினைவூட்டினார்கள், நாளைக்கு 70வது சுதந்திர கொடியை ஏற்ற போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எத்தனை உயிர்கள் தியாகம் செய்திருக்கு, எவ்வளவு ரத்தம் சிந்தினோம், எப்படியெல்லாம் போராடினோம், எதுக்காக? எல்லோருக்கும் சமமான கல்வி வேணும்னு சொல்லிட்டு தானே. 23 வயசுல தூக்கு கயிறை முத்தமிடுகிறானே பகத்சிங், ஏன் என்னுடைய தூக்கு இந்திய நாட்டுடைய இளைஞர்களை உலுக்கி எடுக்கும், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை தூக்கி எறிவார்கள், மலர்கின்ற இந்தியாவில் பாலுக்கு அழுகின்ற குழந்தை இருக்காது, எல்லா குழந்தைக்கும் பால் கிடைக்கும், கல்வி கேள்வி மாணவன் இருக்க மாட்டான், மாணவன் என்றால் அவன் பள்ளிக்கூடத்தில் இருப்பான்,
இளைஞர்கள் வேலைக்கு அலைய மாட்டார்கள், அதை அரசே கொடுக்கும், அப்படிப்பட்ட ஒரு சமத்துவ இந்தியா உருவாகும் சொல்லிதானே 23 வயசுலாம் தூக்கல தொங்கினாம. அப்படி கிடைச்ச சுதந்திர நாட்டில் 70வது சுதந்திரத்தை கொண்டாடும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? குழந்தை தொழிலாளர்கள் பள்ளிக்கு வராமல் மிக தெளிவா, இவ்வளவு தெளிவா எழுதுற துணிச்சல் எங்கே இருந்து உங்களுக்கு வந்ததுன்னு நான் கேட்கிறேன். ஓபன் ஸ்கூல், அதாவது நேஷனல் ஓபன் ஸ்கூல் ஏற்கனவே இருக்கு, 1986 கொள்கையிலே வந்துருச்சு, அது இவங்க ஒன்று புதுசா சொல்லல. ஆனா அந்த நேஷனல் ஓபன் ஸ்கூலுடைய நோக்கம் என்ன? பள்ளிக்கூடத்துக்கு போகாம மிஸ் ஆயிட்டான், வயசு இப்ப ஆயிருச்சு, இப்ப போய் 18 வயசு ஆனவன போய் நான் 5ஆம் கிளாஸ்ல உட்கார வைக்க முடியாது, அதனால நீ என்ன செய்யலாம், நீ வந்து ஓபன் ஸ்கூல்ல படிக்கலாம். எழுத்தறிவே தெரியல ஒருத்தனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ரெகுலர், அப்பெல்லாம் வந்து எழுத்தறிவு தெரியாதவன் பள்ளிக்கூடத்துக்கு போகலான்லாம் கிடையாது. அப்போ 1ஆம் கிளாஸ்லேயே போ. இப்பதானே கல்வி உரிமை சட்டம் இப்பதானே வந்தது. அப்போ கல்வி உரிமை சட்டம் வருவதற்கு முன்பாக 86 கல்விக் கொள்கை. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எழுத்தறிவே தெரியாத பையன் அவன் வந்து 14 வயசு ஆயிருந்தா 10வது எழுதலாம், 13 வயசு ஆயிருந்தா 8வது எழுதலாம், அப்படிலாம் சில விஷயங்களை அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் நீ என்ன சொல்ற, வேலை செய்யும் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு வராமல் படிப்பது அப்படின்னு சொன்னா ஒரு கல்ல ரெண்டு மாங்கா. ஒன்னு, குழந்தை வேலை செய்யலாம், குழந்தை தொழிலாளியை கொள்கை ரீதியில் அங்கீகரிக்கிற. ரெண்டாவது, அந்த குழந்தைகள் வீட்டிலிருந்து படிப்பார்கள், எங்கே வரமாட்டார்கள், பள்ளிக்கு வரமாட்டார்கள். அப்போ குழந்தை தொழிலாளியை மீட்டு பள்ளியில் சேர்க்க வேண்டுமா, அல்லது குழந்தை தொழிலாளியை நீ தொழிலாளியா இருப்பா, நீ அப்புறமா வந்து படிச்சுக்கோன்னு சொல்லலாமா? இது இதனால் இந்த குழந்தை தொழிலாளி முறையை ஊக்குவிப்பதனால் இந்த ஆவணத்தை நாம் நிராகரிக்கிறோம். மூன்றாவதாக, 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும், 1வதிலிருந்து 8வது வரைக்கும் கல்வி உரிமை சட்டம் பேசுது. இந்த ஆவணத்தில் 19 ஆங்கில ஆவணத்தில் 19வது பக்கம், இப்ப தமிழ்ல கூட போட்டிருக்கான், தமிழ்ல பக்கத்தை பார்த்துக்கோங்க நீங்க. இந்த இது நாங்க வெளியிட்டது, அவங்க போடுவதற்கு முன்பாக தமிழ்ல நாங்க மொழிபெயர்த்து விட்டோம், இப்ப அவங்களே மொழிபெயர்த்து கூட போட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் 19வது பக்கத்துல வெரி டிப்ரைவ்டு பீப்புள் அப்படின்ற வார்த்தைகள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், வாய்ப்பு மறுக்கப்பட்டவர், டிப்ரைவ், வெரி டிப்ரைவ்டு, மைக்ரண்ட் சில்ட்ரன், குடிபெயர்ந்த குழந்தைகள், அதுக்கப்புறம் பீப்புள் லிவிங் இன் டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ், இக்கட்டான சூழலில், மிகவும் இக்கட்டான சூழலில் வாழக்கூடியவர்கள். இவர்களுக்கு ஒரு நாடு என்ன செய்யணும், பள்ளிக்கூடத்தை அமைச்சுக்கணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, கல்வி உரிமை சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்து மாற்று பள்ளிகளை உருவாக்குவோம் சொல்றாங்க. இங்கிலீஷ் ஆவணத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல்ஸ் ஃபார் எஜுகேஷனல் இன்டர்வென்ஷன் சொல்றாங்க. Alternative school for providing education சொல்லல, alternative school for providing educational intervention அப்படினு சொல்லி சொல்றாங்க. அப்படி என்ன, முழுமையான கல்வி அந்த குழந்தைகளுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். தொடக்க கல்வி கூட எல்லோருக்கும் சமமா இருக்காதுன்னு அர்த்தம். உனக்கெல்லாம் வேற பள்ளி, மாற்று பள்ளி. வேற பள்ளின்னா ஏசி ரூம் இல்லையா, வேற பள்ளினா தண்ணீருக்கு நடுவே கப்பலில் மிதந்து கொண்டே படிப்பது போலவா? எனக்கு புரியல. வேற பள்ளினா பள்ளிதான். அப்படின்னா ஏதோ ஒரு அரைக்குறை திறனோடு இருக்கிற ஒரு ஆசிரியரை வைத்து ஏதோ எழுத படிக்க தெரிஞ்சா போதும்ன்ற அளவுக்கு நானும் எல்லோருக்கும் எழுத்தறிவு கொடுத்துட்டேன்னு கணக்கு காட்டுறதுக்கு ஸ்கூல் நடத்துவேன்னு சொல்ல வர்ற தானே. எனவே 8ஆம் வகுப்பு கூட அனைவருக்கும் சமமான பள்ளி வாய்ப்பு கிடைக்காது என்று சொல்வதனால் இந்த ஆவணத்தை நிராகரிக்கிறோம். அடுத்ததாக, 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் பிள்ளைகளை டீடைன் பண்ணலாம். நம்ம டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பேருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா ஆமாப்பா, இந்த நோ டிடென்ஷன் வந்த உடனே பிள்ளையே படிக்க மாட்டேன்னு. பிள்ளைக்கு படிக்கிற சூழலை ஏற்படுத்தினாதான் படிக்கும். சரியா, நான் 10ஆம் கிளாஸ்க்கு பாடம் நடத்த போகும்போது அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கோபமா பேசிட்டா சில குழந்தைங்க படிக்கவே பிடிக்காது, அப்படி உருன்னு இருக்கும். அதை சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப நேரம் கழிச்சு மத்தியான நேரத்தில் டே என்னடா, ஆமா திட்டினீங்கல்ல, ஏய் நான் எங்கடா திட்டினேன், முறைச்சி பார்த்தீங்கல்ல,
ஏ முறைச்சி பார்க்கறது, ஆமா என்ன மட்டும் முறைச்சிங்க அப்படின்னு. எப்பா நீ இருக்கட்டும் சொல்லுங்க, அதுக்காக முறைச்சி பார்க்கறீங்க, குழந்தை அப்படிதான் இருக்கும். அதுக்கிட்ட டேய் சாரிடா நான் அப்படி பார்க்கலடா, அதுக்கப்புறம் ஓடி வருவான், நீங்க சொன்னதை கவனிக்கல நடத்துறீங்களான்னு. அதுதான் வாத்தியா இருக்கும், குழந்தைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற உரிமை. அந்த நம்பிக்கையில தான் பெற்றோர் வந்து ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் ஆசிரியரோ பெண் ஆசிரியர் எல்லாம் பார்க்காம குழந்தைய கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போறாங்களா? எந்த நம்பிக்கையில? எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் என் குழந்தை கத்துக்கணும், அப்படி கத்துக்கிறதுக்கு இந்த ஆசிரியர்கள் உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கையில. அப்ப அந்த குழந்தைங்க மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படாமல் அந்த குழந்தை அப்படியே பக்குவமா மேல போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது இடைநிற்றல் இருக்கக்கூடாது, அதை டீடைன் பண்ணக்கூடாது. குறைந்தது 14 வயசு வரைக்குமா அப்படி போகட்டும், அதுக்கப்புறம் அதுக்குன்னு கொஞ்சம் புத்தி வரும், அதுக்கப்புறம் எக்ஸாம்னா என்ன, ஃபெயில்னா என்ன, பாஸ்னா என்ன புரிஞ்சுக்கும். நீங்க ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு 1 வயசு குழந்தை அது நெருப்பை போய் தொடுறது, சுடு தண்ணியே தொட்டுடுச்சு, அம்மாக்கு ஆத்திரம் வருது, டமால் டமால் அடிக்குது, அம்மா இந்த குழந்தை என்ன செய்யும், பக்கத்து வீட்டுக்கு ஓடும், அம்மாவை கட்டி பிடிச்சாலும் இந்த அம்மா என் மேல ஏன் கோபப்பட்டதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியுமான்னு நான் கேட்கிறேன். இவ்வளவு அடி கொடுத்த அம்மாவை அந்த குழந்தை கட்டி பிடிச்சிட்டு அழுதுங்க. இது நம்ம வீட்டில் அனுபவிச்சிருக்கோம்ல, கண்ணில் பார்த்துருக்கோம், நேரில் பார்த்துருக்கோம்ல. அப்போ ஒரு குழந்தை டீடைன் பண்ணா உணர முடியுமா? எந்த வயசுல அந்த குழந்தை உணரும் நான் ஃபெயில் ஆயிட்டேன், நான் ஃபெயில் ஆனதுக்கு தான் காரணம், அதை உணர்வதற்கு ஒரு பக்குவம் வேண்டும், ஒரு வயசு வேண்டும். அப்படி ஒரு பக்குவம் வரும் வரை, அந்த வயசு வரும் வரை அந்த குழந்தையை டீடைன் பண்ணாத, அதுதான் நோ டிடென்ஷன் பாலிசி. அப்போ டீடைன் தான் பண்ணக்கூடாதே தவிர, அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் கற்கணுமோ அதை கற்கின்ற வாய்ப்பை அந்த ஆசிரியர் ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்ப குழந்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் குற்றம் குழந்தையின் மீது இல்லை, கற்றுக் கொடுக்க வாய்ப்பளிக்காத ஆசிரியர் மீது, பள்ளி மீது குற்றம். அதுதான் அந்த பிலாசபி. இங்க அவன் என்ன சொல்றான், 6வதுல இருந்து டீடைன் பண்றான். ஓகே டீடைன் பண்ணிப்போம், அடுத்ததுதான் டேஞ்சர். அவருக்கு மேக்ஸ்ல சயின்ஸ்ல அகாடமிக்கலி வீக்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டா, உடனே அந்த குழந்தைகளுக்கு மாற்று கல்வியா? சரி என்னப்பா மாற்று கல்வி? இதுல இதுக்கு ஒரு டிக்ஷனரி இருக்கு உங்களுக்கு, தெரியுங்களா? இந்த 43 பக்கத்துக்கு ஒரு டிக்ஷனரி இருக்கு. அது என்ன டிக்ஷனரினா சுப்பிரமணிய கமிட்டி ரிப்போர்ட். அந்த டிக்ஷனரியே பகிரங்கமா அவங்க வெளியிடல, சரியா? அது இப்ப நியூபா வெப்சைட்ல போட்டிருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. தொடக்கத்துல முடியாதுன்னாங்க, எம்எச்ஆர்டில போடல, ஆனா நியூபால இருக்கு. அந்த வெப்சைட், அந்த சுப்பிரமணிய கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, 1 வருஷம் டீடைன் பண்ணு, செகண்ட் இயரும் படிக்கலன்னா அகாடமிக்லி வீக், சரியா? கல்வியில் பலவீனமானவன் ஐடென்டிஃபை பண்ணிடு. அப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவனுக்கு ஒகேஷனல் எஜுகேஷன் கொடுன்றார். யாருக்கு? 11 வயசு குழந்தைக்கு. 10 வயசு முடிஞ்சாதான் 6ஆம் கிளாஸ். 1 வருஷம் ஃபெயில்னா 11 வயசு முடிஞ்சிருக்கு. 11 வயசு முடிஞ்ச பையனுக்கு தொழில் கல்வியை அனுப்பு என்று சொல்வதனால், 6வதிலிருந்து 8வதுக்குள்ளேயே பலரை பள்ளி கல்வி முறையிலிருந்து அகற்றி விடுகிறது இந்த ஆவணம், மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணுது. எனவே இந்த கொள்கை முடிவுகளை நாங்கள் நிராகரிக்கிறோம். சரி, ஒருத்த வந்து தொடக்க கல்வியை முடிச்சிட்டு இடைநிலை கல்வி வரைக்கும் தப்பிச்சு வந்துட்டான்னு வச்சிருக்கேன், 10ஆம் கிளாஸ்க்கு வந்துட்டான்னா இப்போ இந்த ஆவணம் என்ன சொல்லுது? 14 வயசுல ஒரு குழந்தை சொல்லணுமா, நீ மேக்ஸ் படிக்க போறியா சயின்ஸ் படிக்க போறியா? எப்படிங்க சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி ஒருத்தன் குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு, கரடி மாதிரி குரலை வச்சுக்கிட்டு மேக்ஸ் நடத்த போறேன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்றேன், நான் கத்துற கத்துக்கு அந்த பிள்ளைக்கு மேக்ஸே மறந்து போயிட்டு இருக்கோம். அவன் கத்துக்கிட்டு இருக்கிற 2வகுப்பு பாட்டை கூட மறந்து வாய்ப்பாட்டை கூட மறந்து போயிட்டு இருப்பான். வீட்டில் போய் சொல்லுவான், அந்த குரங்கு மூஞ்சிக்கு மேக்ஸே எடுக்க தெரியல, எனக்கு மேக்ஸே வேண்டாம் பண்ணுவான். அந்த புள்ள மேக்ஸ் வேணான்னு சொன்னதுக்கு யார் காரணம்? குரங்கு மூஞ்சி காரணம், மேக்ஸ் அல்ல. இப்போ அப்பா என்ன செய்யணும், அம்மா என்ன செய்யணும்? அந்த புள்ளைக்கு வேற பூனை மூஞ்சியோ முயல் மூஞ்சியோ ஏதோ ஒரு மூஞ்சி இருக்கிற நல்ல சாஃப்டா இருக்கிற ஒரு டீச்சர் கிட்ட கொண்டு போய் விடணும், கொஞ்சம் பக்குவமா சொல்லி விடுங்கன்னு சொல்லணும். அதுதானே செய்ய முடியும்.
ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, 14 வயசுல குழந்தைகிட்ட கேளு, நீ மேக்ஸ் தொடர்ந்து படிக்க போறியா சயின்ஸ் தொடர்ந்து படிக்க போறியான்னு. நம்ம வாத்தியாரங்கள்லாம் டேய் மேக்ஸ் சொல்லிடாதரா அது பெரிய விஷயம்டா, சயின்ஸ் சொல்லிடாதரா அதுல 4 இருக்குடா, பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, சுவாலஜி இருக்கு, பாட்னி இருக்கு, எதுக்கு இந்த வம்புலாம் அப்படின்ட்டு தீந்துது. இல்ல நம்ம தாயுள்ளம் கொண்ட ஹெட்மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மள ஒருத்தர் போயிட்டு ஐயா இந்த பையன் மேக்ஸ் ரொம்ப கஷ்டம்னு சொல்றான், 10வது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அந்த ஹெட்மாஸ்டர் வந்து இல்ல இல்லங்க, நம்ம நரேந்திர மோடி எல்லாருக்கும் மருந்து வச்சிருக்காருங்க, சர்வரோகணி நிவாரணிங்க அவரு, அவர் மருந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா உங்க புள்ள மேக்ஸ் சயின்ஸ் தொடர்ந்து படிக்க போறதுல முடிவு பண்ணா பேசாம உங்க குழந்தை லெவல் B எழுதிட்டோம், அதுவும் 10ஆம் கிளாஸ் தான், அதே டீச்சர், அதே டெக்ஸ்ட் புக், அதே கிளாஸ் ரூம். இந்த நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஒரு வியாபாரம் நடக்கும், 10வதுல சென்டம் ரிசல்ட் காட்டணும்ன்றதுக்காக 9ஆம் கிளாஸ்ல ஃபில்டர் பண்ணி 10ஆம் கிளாஸ்க்கு பிரைவேட் ஸ்டூடெண்ட் உட்கார வச்சிருவான், அவன் யூனிஃபார்ம்ல வருவான், டெக்ஸ்ட் புக் எல்லாம் கையில இருக்கும், பேட்ச் கிட்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனா அவன் பிரைவேட் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிடையாது, 9ஆம் கிளாஸ்க்கு அவன் டிசி கொடுத்துருவாங்க. இது ஒரு இல்லீகல், இன்னைக்கு தேதியில் இல்லீகல். ஆனா இந்த கொள்கை முன்மொழிவு என்ன சொல்லுதுன்னா, ஒரே வகுப்பு, ஒரே டீச்சர், ஒரே டெக்ஸ்ட் புக்கு, ஆனா ஸ்டூடெண்ட் டிசைட் பண்ணிக்கலாம் நான் லெவல் ஏவா லெவல் பியான்னு சொல்லி. அவன் லெவல் பின்னு சொன்னா க்வெஸ்சன் பேப்பர் மட்டும் வேற வருமா? சுப்பிரமணிய கமிட்டி ரிப்போர்ட்டுடைய 192வது பக்கத்துக்கு போய் பாத்தீங்கன்னா கடைசியில் அந்த பக்கத்துடைய கடைசியில் அவர் என்ன சொல்றாரு, யாரெல்லாம் லெவல் பி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் புரிய வைத்து விட வேண்டும், அவர்கள் மேற்கொண்டு கணிதம் அறிவியல் தொடர்ந்து உயர்கல்வியில் படிப்பது என்பது சாத்தியமில்லை. அப்போ பெரும்பகுதி குழந்தைகளை எதுல இருந்து எடுத்துட்டு போறீங்க, மேக்ஸும் சயின்ஸும் படிக்க முடியாதுன்னு எடுத்துட்டு போறீங்க. அப்ப மேக்ஸும் சயின்ஸும் படிக்கலன்னா அவன் இன்ஜினியரும் ஆக முடியாது, டாக்டர் ஆக முடியாது, விஞ்ஞானி ஆக முடியாது, கணித ஆசிரியர் ஆக முடியாது, அறிவியல் ஆசிரியர் ஆக முடியாது. இப்படி எங்கெல்லாம் வேலை கிடைக்குமோ அந்த படிப்பு எதையுமே அவன் படிக்க முடியாது. அப்ப அவன் யாரா இருப்பான்னு நினைச்சு பாருங்க. 10ஆம் வகுப்பிலேயே குழந்தைகளை தரம் பிரிக்கக்கூடிய, லெவல் ஏ லெவல் பி என்று தரம் பிரிக்கக்கூடிய, ஒரு ஹைலி டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கிற இந்த கொள்கை முன்மொழிவுகளை எங்களால் ஏற்க முடியாது, எனவே நாங்கள் இதை நிராகரிக்கின்றோம். 10ஆம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேஷனல் லெவல டேலண்ட் எக்ஸாம், அதுக்கு பிரிப்பேர் பண்றதுக்கு நேஷனல் லெவல சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஒன்னா இருக்குமா? நம்ம ஆளு கூட நிறைய பேர் சொல்லுவோம், ஆமா மேக்ஸ் உலகம் ஃபுல்லா ஒண்ணுதானப்பா, சயின்ஸ் உலகம் ஃபுல்லா ஒண்ணுதானப்பா. ஆமா ஒண்ணுதான், யார் இல்லைன்னு சொன்னது, கான்செப்ட் தான் ஒண்ணு. அந்த கான்செப்டோட அப்ளிகேஷன், கான்செப்டோட அண்டர்ஸ்டாண்டிங், கோட்பாடு சூத்திரம் என்றால் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது, அதை புரிந்து கொள்வது என்பது உள்ளூர் சமூகத்திற்கு தகுந்தாற் போலதான். நீங்க வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் மைக்ரோபியல் ரியாக்ஷன்ஸ் இருக்கிறீங்களா, அந்த நுண்ணுயிர்களுடைய தாக்கத்தினால் பால் ஒன்பது தயிராக மாறுகிறது, உணவுப் பொருட்கள் கெட்டு போகிறது. அப்போ ஒரு உணவுப் பொருள் கெடாமல் இருக்க வேண்டும் என்றால் கடுமையான குளிரில் வைத்தால் அது கெடாது, இதுதான் கான்செப்ட். எங்க ஊர்ல பானை தான் ரெஃப்ரிஜிரேட்டர், நான் பானையை வச்சு ரெஃப்ரிஜிரேட்டர் கத்துக் கொடுக்க முடியாது பிள்ளைக்கு. உன்னுடைய நோக்கம் என்ன, நுண்ணுயிர்கள் எப்பொழுது செயலிழக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் அவ்வளவுதானே, ஃப்ரிட்ஜினுடைய ரோல் என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும் அவ்வளவுதானே. நான் பானையிலிருந்து ஆரம்பிச்சு ஃப்ரிட்ஜுக்கு போறேன், அதை நான் டிசைட் பண்றேன். என் மாவட்டத்தில், என் மண்ணில், என் மாநிலத்தில் அறிவியலை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானிப்பேன். கணிதம் தான், ஒரே கணிதம் தான், ஆனால் அந்த கணிதத்தை நான் வேறு மாதிரி கற்றுக் கொடுக்க முடியும். நீ கற்றுக் கொடுப்பதை போல் கற்றுக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. என் புள்ள உண்டிகோல் வச்சு கரெக்டா அடிப்பான், உண்டிகோலோட என் பையன் இங்க நிக்கிறான், எதிரா மாங்கா அங்க இருக்கு, அடிப்பட்டவன மாங்கா கீழே விழும், இதை வச்சு நான் டெக்னாமெண்ட்ரி சொல்லிக் கொடுக்க முடியாதா? உண்டிகோல், மாங்கா, மரம், கண்ணு, மண்ணு, இதுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள், இதை வச்சு டெக்னாமெண்ட்ரி சொல்லிக் கொடுக்க முடியாதா? என் பையனுக்கு உண்டிகோலை வச்சு சொல்லி கொடுத்தா ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு போலாம் மேக்ஸ், நான் தீர்மானிக்கிறேன். உன் வேலை என்ன, ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சிருக்கணும் அவ்வளவுதானே, ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இரு.
அந்த டிக்னாமெண்ட்ரியில் ஹெலிகாப்டர் வரணுமா, ஏரோப்ளேன் வரணுமா, மரம் வரணுமா, உண்டிகோல் வரணுமா, நான் சொல்லுவேன். அப்ப மாநிலத்தினுடைய அதிகாரத்தை, மாநில அரசினுடைய அதிகாரத்தை, மண்ணினுடைய பண்பாட்டை நான் தீர்மானிப்பேன் என்று சொல்வதற்கு நீ யார்? அறிவியலாகட்டும், சமூக அறிவியலாகட்டும், அல்லது கணிதமாகட்டும், தேசிய அளவில் ஒரே பாடத்திட்டம் என்பதை எந்த காலத்திலும் ஏற்க முடியாது. ஏனென்றால் இது இனவாரியாக, மொழி இனவாரியான பல்வேறு தேசிய இனங்களுடைய கூட்டாட்சி தான் இந்தியா. அப்ப ஒவ்வொரு மொழி இனவாரிக்கும், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சுய உரிமை இருக்கிறது. கல்வி என்பதும் மொழி என்பதும் பண்பாட்டின் கூறுகள். எனவே நேஷனல் லெவல டேலண்ட் எக்ஸாம் எவன் வருவான்? மாற்று பள்ளியில் இருக்கிறவன் வருவானா நான் கேட்கிறேன். ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் என்ன செஞ்சுட்ட, அவனுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன் ஒகேஷன் வருவானா? லெவல் பிக்கு வந்துட்டானே அவன் வருவானா டேலண்ட் எக்ஸாமுக்கு? அப்ப இத்தனை ஃபில்ட்ரேஷன் நடந்துருச்சா? இவ்வளவு ஃபில்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எக்ஸாம் வச்சு வரப்போறனா எவன் வரப்போறான்? காலை வெட்டிட்ட, இடுப்பை வெட்டிட்ட, புஜத்தை வெட்டிட்ட, மிச்சம் மீதி இருக்கிறது என்ன? தலை மட்டும் தான். அப்ப தலையிலிருந்து பிறந்தவனுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு போ, ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டியது தானே. அவனுக்கு தான் இந்த ஒட்டுமொத்த கொள்கையோன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு ஏன் சுத்தி சுத்தி வர்ற? அப்போ ஒரு குறிப்பிட்ட மிக 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 சிறு சிறிய ஒரு சமூகத்திற்காக ஒரு கொள்கை வகுக்கப்படுவது என்பது எப்படி நியாயமாகும்? அதனால் இந்த கொள்கையை நாங்கள் நிராகரிக்கின்றோம். இது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த, பழங்குடி மக்களை சார்ந்த பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர் உள்ளிட்ட பெரும்பகுதி மக்களுக்கு எதிரான கொள்கை முடிவு என்பதனால் நாங்கள் இந்த கொள்கை முன்மொழிவுகளை நிராகரிக்கின்றோம். அதற்கு பிறகு ஸ்காலர்ஷிப் வருது. இதற்கு அப்புறம் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, ஸ்காலர்ஷிப். இப்ப என்ன ஸ்காலர்ஷிப் இருக்கு? எஸ்சி எஸ்டிக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு, பிசி எம்பிசிக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு, சிங்கிள் கேர்ள் சைல்டுன்னா ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஒரு குடும்பத்தில் ஒரே குழந்தை, அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையா இருந்தா ஸ்காலர்ஷிப் இருக்கு. சச்சார் கமிட்டி வந்து 4% சார்ந்த இஸ்லாமியர்கள் கூட உயர்கல்விக்கு வரலன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகங்களிலேயே கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மிகவும் பின்தங்கிய சமூகமாக 50 ஆண்டுகால இந்தியாவிற்கு பிறகும் ஒரு சமூகம் வாழுதுன்னா அது இஸ்லாமிய சமூகம் தான் கொடுத்தாங்க. ரிப்போர்ட் கொடுத்தவர் இஸ்லாமியர் கிடையாது, ஒரு இந்தியா முழுக்க நடத்தப்பட்ட ஆய்வு. அதே போல் சிறுபான்மையினருடைய ஒட்டுமொத்த ஆய்வு நடத்திய குழு மிஸ்ரா கமிட்டி, ஜெகநாத் மிஸ்ரா கமிட்டி. இந்த ரெண்டு கமிட்டி ரிப்போர்ட்டும் ரொம்ப நாள் கழிச்சு தான் யூபிஏ 2ல தான் அவங்க மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் இன்ட்ரடியூஸே பண்ணாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் இன்னும் ஒரு தலைமுறை கூட முழுசா அனுமதிக்கல. இப்பதான் 2 வருஷமா தான் வருது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்காலர்ஷிப் இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தா கூட அது வந்து சேர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு. இத்தனை ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஆவணம் எதை பற்றி பேசுகிறது என்றால், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எக்கனாமிக்கலி பேக்வர்ட், அவங்களுக்கு மெரிட் பேஸ்ட் சொல்றான். அண்ணல் அம்பேத்கர் தெளிவா சொல்லுவார், எப்பொழுதெல்லாம் இவர்கள் மெரிட்டை பற்றி பேசுகிறார்களோ, தகுதியை பற்றி பேசுகிறார்களோ, தகுதி திறமை என்பது எதற்காகனா, தகுதி திறமையோடு இருக்கின்ற சமூகத்தை அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வராமல் பார்த்துக் கொள்வதற்கு. தகுதி இருக்கு, திறமை இருக்கு, எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சா வந்துருவாங்கல்ல. அப்ப தகுதி திறமையோடு இருக்கிற சமூகத்துக்கு வாய்ப்பு கொடுக்காம பாத்துக்கிறதுக்கு தான் இவங்க பேசுற தகுதி, இவங்க வைக்கிற மெரிட். அப்ப நேஷனல் லெவல்ல ஒரு டேலண்ட் எக்ஸாம், அந்த டேலண்ட் எக்ஸாம்ல ஒரு மெரிட், அந்த மெரிட் அடிப்படையில் யாருக்கு ஸ்காலர்ஷிப்? பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஆல் கேட்டகரி. ஆல் கேட்டகரினா யாரு? பிராமணன் உள்ளிட்ட முற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர் என்று யாராக வேணாலும் இருக்கலாம். அப்படின்னா இதுல என் தலித் குழந்தை வருமானதான் பிரச்சனை, என் பழங்குடி குழந்தை அங்க வருமானதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை. அப்போ ஒரு 60 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய உரிமைகளை, ஒரு 200 ஆண்டு சமூக நீதி போராட்டத்திற்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய உரிமைகளை ஒரு கொள்கை முன்மொழிவுகள்ல நான் எப்படி இழக்க முடியும்?
எனவே சமூக நீதியின் அடிப்படையில் சமூக ஒடுக்குமுறைக்குள்ளான சமூகங்களுக்கு ஒடுக்குமுறைக்கு தகுந்தாற் போல இடஒதுக்கீடு மற்றும் கல்வி உதவித்தொகை என்பதை நிராகரிக்கின்ற, அதை பற்றி பேச மறுக்கின்ற, பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஸ்காலர்ஷிப் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை முனுவல்களே என்னால் ஏற்க இயலாது. அதனால் இதை நான் நிராகரிக்கின்றேன். கடைசியா மூணு விஷயம், அதெல்லாம் ரொம்ப ஆழமானதுன்றதுனால திரு மோடி அவர்கள் ஒருவரையில முடிச்சு போயிட்டார். சரிங்களா, நீங்க கூட சந்தேகப்படலாம், என்ன இவன் மோடி மோடின்னு சொல்லிட்டு இருக்கிறானே, மோடியா உட்கார்ந்து இது எழுதினாரு, யாரோ தானே எழுதியிருப்பாரு, அப்புறம் எதுக்கு மோடி மோடின்னு சொல்றான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். இந்த ஆவணத்துல அப்பா பேர் அம்மா பேர் எதுவுமே இல்லை. சாதாரணமா ஒரு ஆவணத்தை வெளியிட்டா அந்த ஆவணத்துக்கு ஒரு ஓனர்ஷிப் இருக்கும். இந்த ஆவணம் இந்த அரசாணையின்படி அமைக்கப்பட்ட இந்த குழுவால் இத்தனை நாட்கள் செயலமிட்டு எழுதப்பட்டது, இந்த ஆவணம் அந்த குழுவினுடைய அறிக்கையிலிருந்து எழுதப்பட்டது அப்படின்னு இருக்கணும்ல ரெஃபரன்ஸ். ஒண்ணுமே இல்லையே, இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ் கண்டென்ட், மூணாவது பேஜ் பிரியாம்பிள் இல்லையா? அரசு விளம்பரத்தில் யார் போட்டோ இருக்கு? மோடி போட்டோ. அப்ப இந்த ஆவணத்தை யார் எழுதினாரு? மோடி தான் எழுதினாரு. இப்ப அவர் சொல்லணும், ஐயோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும், இல்ல நான் தான் எழுதினேன்னு அவர் சொல்லணும் இல்லையா? எம்எச்ஆர்டி வெப்சைட் திறந்தா அவர் படம் வருது இல்ல, இந்தியாவின் பிரதமர் அவர் தானே. அப்போ தவறான கொள்கை முடிவெடுத்து அதுக்கும் அவர் தானே பொறுப்பேற்கணும். எனவே இப்படி தவறான கொள்கை முன்மொழிகளை கொடுத்திருக்கிற மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கிறாரு, பலரையும் சந்திச்சிருக்காரு, பேசியிருக்கிறாரு, ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. இனி அரசு எந்த புதிய உயர்கல்வி நிறுவனத்திற்கும் முதலீடு செய்யாது. இனிமேல கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ் திறக்காதான், யூனிவர்சிட்டி திறக்காதான். ஒரு கொள்கை ஆவணத்தில் இவ்வாறு பேச முடியுமா? அதற்கு மாற்றாக ரொம்ப சாமர்த்தியமா எழுதியிருக்கிறாங்க, எக்ஸிஸ்டிங் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸோட கெபாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களாம். இப்ப 40 பேர் படிச்சுட்டு இருந்தா எவ்வளவு பேர் இன்க்ரீஸ் பண்ணுவா? 10 பேர் இன்க்ரீஸ் பண்ணுவியா? 20 பேர் இன்க்ரீஸ் பண்ணுவியா? மக்கள் தொகை பெருக்கம் எவ்வளவு? அப்ப புதிய தமிழ்நாட்டோட நிலைமையே வேற. தமிழ்நாட்டில் 22 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. உங்க கோயம்புத்தூர் ரொம்ப பழசு, அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. கோயம்புத்தூர்ல இருந்து பிரிஞ்சு போன திருப்பூருக்கு மருத்துவக் கல்லூரி கிடையாது. எனவே இப்ப கோரிக்கை என்ன? திருப்பூருக்கு அரசு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்பது தமிழ்நாட்டு கோரிக்கை. பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இது கொடுத்திருக்காங்க. ஆனால் உன் ஆவணம் என்ன செய்து? இனி அரசு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு முதலீடு செய்யாதுன்னு சொல்லுது. அப்படி என்றால் மாநிலங்களை கூட நீ முடக்கிடுவ. ஏன்னா வரி நீ தான் வசூல் பண்ற, சென்ட்ரல் எக்ஸைஸ் நீ தான் வசூல் பண்ற, இன்கம் டாக்ஸ் நீ தான் வசூல் பண்ற, நீ துட்டு கொடுக்க மாட்டேன்னா எப்படி இங்க கல்லூரி இயங்கும்? அப்ப மாநிலங்கள் உருவாக்கக்கூடிய அரசு உயர்கல்வி நிறுவனங்களுடைய உருவாகாது அப்படின்னு நிலைமையை உருவாக்குறாங்க. ரெண்டாவது, சரி இருக்கிற கல்லூரி என்னையா? இப்ப வந்து 23,500 ரூபாய் இருந்தா போறோம், எல்கேஜி சேர்த்துடலாம். அப்படி இல்லை, எல்கேஜிக்கு 2,00,000 கூட ஆகும் பிரைவேட் ஸ்கூல்ல. ஸ்கூலை பொறுத்து, பில்டிங்கை பொறுத்து, பெயிண்டை பொறுத்து, வாட்ச்மேனை பொறுத்து, கேட்டினுடைய சைஸை பொறுத்து. சரியா, 23,500 ரூபாய் எதுக்கு சொன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற அரசு மருத்துவமனை கல்லூரியில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 23,500 இருந்தா படிச்சிடலாம். அண்ணாச்சி மோடி அவர்கள் சொல்கிறார்கள், இனி உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாம் தங்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை குழந்தைகளுடைய கல்வி கட்டணத்தை உயர்த்துவதன் மூலமாக திரட்டிக் கொள்ளலாம். அதுக்கு நேரடியாக உதாரணம் இருக்கா? ஐஐடியினுடைய ஃபீஸ் 2,75,000, ஏக் ஜம்ப், சரியா, ஒலிம்பிக்ல குதிக்கிற மாதிரி ஒரு பெரிய தாண்டு. சில 1,000 ரூபாய் இருந்தால் ஐஐடி படிக்கலாம் இருந்தது, இன்னைக்கு 2,75,00,000 ரூபாய் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? உயர்கல்வி ஐஐடியில படிக்க முடியும். இப்ப அதே நிலைமை எது உருவாகும்? கோயம்புத்தூர்ல இருக்கிற கர்மவீரர் காமராசரால் உருவாக்கப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு உருவாகும். எனவே உயர்கல்வி நிறுவனங்களில் இனி அரசு செலவு செய்வதை குறைத்துக் கொள்ளும். உயர்கல்வி நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் தங்களுடைய நிதியை தாங்களே பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு கட்டணத்தை உயர்த்தி கொள்ளலாம். பழைய மாணவர்களிடமிருந்து அலுமினி ஃபண்ட் கேட்கலான்னு சொல்றதுனால்
உயர்கல்வியில இந்த கொள்கை முன்மொழிவுகளை எங்களால் ஏற்க முடியாது, அதற்காக நாங்கள் இதை நிராகரிக்கின்றோம். ஆசிரியர்களை மிக கேவலமாக ஒரு ஆவணம் பேசுகிறது என்றால் இந்த ஆவணம் தான். இருக்கிற டீச்சர்ஸ் சர்வீஸ்ல ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. இப்ப ஏதோ ஒரு சிக்கல் அவங்க கிட்ட இருக்குன்னா அந்த சிக்கலை போக்கணும், அவ்வளவுதானே. ஆனால் அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது, தேர்வு கொடுக்க நடத்துறது, தேர்வு நடத்தின பிறகு அவங்க ஃபெயில் ஆக போயிட்டா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். இப்ப நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் இருந்தா இன்னைக்கு வீட்டுக்கு போவீங்க. இனிமேல் டீச்சரா வரணும்னா என்ன கூப்பிட்டு வந்தார், பிஎட் படிக்கிறதா சொன்னாரு. இனிமேல் டீச்சர் ஆகிறேன்னா நாய்க்குட்டிக்கு லைசன்ஸ் வாங்குற மாதிரி அவரும் லைசன்ஸ் வாங்கிக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னு சொல்றாங்க. ஏன், யார் வேணாலும் டிரைவர் ஆகலாம், ஆனா டீச்சர் யார் வேணாலும் ஆகிட முடியாதுல்ல. டீச்சர் ஆகணும்னு சொன்னா அவர் பிஎட் காலேஜ்ல போய் படிச்சிருக்கணும், இல்ல டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல போய் படிச்சிருக்கணும். அப்புறம் என்னையா லைசன்ஸ்? ஒரு காலத்துல லைசன்ஸ் இருந்தது, பிஎட் காலேஜ் இல்லாத நேரத்தில் அந்த லைசன்ஸுக்கு வேல்யூ எவ்வளவு? 10 வருஷம். இவர் லைசன்ஸ் வாங்கினாலும் 10 வருஷம் கழிச்சு லைசன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாருன்னா அன்னை தேதியில் அவர் டீச்சர் கிடையாது. அப்ப 10 வருஷமா ஒருத்தர் டீச்சரா இருந்துட்டு நான் டீச்சருக்கு தகுதி இல்லைன்னு ஃபெயில் ஆயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற எந்த தொழிலுக்கு வேலை கொடுப்பான்? யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு ஆசிரியர்களை வெறும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர்ஸா, அரசு சொல்வதை செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டர்ஸா, ஒரு கிளரிக்கல் ஸ்டாஃபா மாற்றுவதனால் இந்த கொள்கை முன்மொழிகளை நிராகரிக்கின்றோம். அடுத்து ரெண்டே ரெண்டு விஷயம் ஒரு ஒரு வரியில என்னன்னு கேட்டா, ஒன்று, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மொழிகளின் அடையாளமாக சமஸ்கிருதம். இந்தியாவுடைய ஒத்த மொழிகளுக்கு ஒரே அடையாளம் எதுன்னு கேட்டா சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் இந்தியாவுடைய மொழிகளுக்கெல்லாம் உதவுகிறதாம், வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும். எந்த மொழிக்கு உதவிச்சு எனக்கு தெரியல. மறைமலை அடிகளார் தனித்தமிழ் இயக்கம் நடத்தி ஒரு ஒற்றை எழுத்து பிற சொல்லில் இருந்து இல்லாம பாத்துக்கிட்டார். ஒற்றை எழுத்து கூட கிடையாது, வடச்சொல் கிடையாது, அதான் தனித்தமிழ் இயக்கம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி சமஸ்கிருதம் என்பது அனைத்து இந்திய மொழிகளுக்கும் உதவி இருக்கு, உதவும் எப்படி சொல்ற? இந்தியாவுடைய பண்பாட்டு ஒருமைப்பாட்டிற்கு சமஸ்கிருதத்தினுடைய பங்களிப்பு எப்படி சொல்லுவேன்? தொன்ம கதைகள் தோற்றத்தை பற்றி சமஸ்கிருதத்தில் உண்டு. ஒருத்தனை பிளந்து அவனுடைய நரம்புகள் ஒவ்வொன்றிலிருந்து மனிதன் தோன்றினான், இது சமஸ்கிருதத்தில் இருக்க தொன்ம கதை. தமிழ்ல அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வே கிடையாது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், ரொம்ப விஞ்ஞானபூர்வமான வார்த்தை. பிறக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அவர் சொல்லல, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், இந்த பூமி பந்தின் மீது தோன்றிய ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இந்த பூமி பந்தின் மீது இருப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்கிறார். மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், அது இந்த விலங்கு இங்க இருக்கக்கூடாது, இந்த மரம் இங்க இருக்கக்கூடாது என்று மரத்தையோ விலங்கையோ மனிதர்களையோ எந்த இடத்தை விட்டு யாரும் அப்புறப்படுத்த முடியாது என்பதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர் வள்ளுவர். அப்ப சமத்துவத்தை விரும்பக்கூடியது தமிழ் மரபு. எப்படி இந்த மரபிற்கும் உங்களுக்கு வந்து சமஸ்கிருத மரபுக்கும் ஒத்து வந்தது எனக்கு புரியல? எந்த வகையில நீ கான்ட்ரிபியூட் பண்ணீங்க? எல்லோரையும் ஆற தழுவக்கூடிய ஒரு மதம் இருக்கு, ஒருத்தர் தொடவே கூடாதுன்னு சொல்ற மதம் இருக்கு. ரெண்டும் எப்படி பண்பாட்டு ரீதியில் ஒன்னாச்சு, புரிஞ்சுக்கோங்க. அப்போ சமஸ்கிருதம் தான் என்று இந்தியாவின் அடைமாலைப்படுத்தி மற்ற அட்டவணையில் இருக்கிற 21 மொழியை பற்றியும் பேசாத காரணத்தால் மொழி கொள்கையில் இதை நான் நிராகரிக்கின்றேன். கடைசியாக, ஆங்கிலம் மட்டும்தான் உயர்கல்விக்கான மொழியாம். திரு நரேந்திர மோடி அவர்கள் இதை பிரான்ஸ்ல போய் பேசிட்டு வரட்டும், ஐக்கிய நாடுகள் சபையில போய் பேசிட்டு வரட்டும், ஆங்கிலத்தில் மட்டும்தான் உயர்கல்வி படிக்க முடியும், பேசிட்டு வாங்க பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன், ஆங்கிலத்தில் தான் படித்து அழிவேன்னு ஒருத்த சொன்னா அவன் அழிஞ்சு போட்டேன், அவன் இங்கிலீஷ்ல படிக்கட்டும் வேண்டாம் நான் சொல்லல. ஆனா நான் என் தாய்மொழியில தான் உயர்கல்வியை படிப்பேன் ஒருத்த சொல்றான்னா அவன் அனுமதிக்கிற உரிமை இருக்குல்ல, அவன் அனுமதிக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குல்ல, அதைத்தான் நான் கேள்வி கேட்கிறேன். ஒருவர் ஆங்கிலத்தில் படிப்பதை படிக்க கூடாது என்று தடுப்பதற்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது.
ஆனால் ஒருவர் தமிழில் நான் உயர்கல்வி படிப்பேன் என்று சொன்னால், உறுதியில் ஒருத்தன் படிப்பேன் சொன்னா, மலையாளத்தில் ஒருத்தன் படிப்பேன் சொன்னா, அவன் எந்த மொழியில படிக்கிறோன்னு சொல்றானோ அந்த மொழியில் அவன் உயர்கல்வி படிப்பதற்கு கொடுக்கணும். ஆனா இந்த ஆவணம் ஆங்கிலத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறது. ஒட்டு மொத்தமாக கேடர் கண்ட்ரோல் டைரக்டர் சிஇஓ எல்லாரும் யார்கிட்ட போயிடுறாங்க, எம்எச்ஆர்டி மனிதவள மேம்பாட்டுத்துறை. அப்படி என்றால் மாநில அரசு கொள்கை எடுக்கின்ற முடிவையும் இழக்கிறது, அதிகாரிகளை கட்டுப்படுத்தும் உரிமையும் இழக்கிறது. எனவே மாநில அரசுடைய அதிகாரங்களை பறிக்கின்ற கொள்கை முன்மொழிவுகள் இருப்பதனால் இந்த ஆவணத்தை நான் நிராகரிக்கின்றேன், ஏற்றுக்கொள்ள முடியாது. நண்பர்களே, இப்போ உங்களிடம் கேட்கிறேன், இதுவரைக்கும் நான் பேசினதுல எங்கே சிறுபான்மை பிரச்சனை வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன இடத்துல எங்கே சிறுபான்மை பிரச்சனை வந்தது? இது சிறுபான்மை சமூகத்திற்கும் பெரும்பான்மை சமூகத்திற்கும் மோதல் என்று சொல்கிறார்களே. ஏன்னா சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்க நடத்துற பள்ளிக்கூடங்களுக்கு இடையூறாக இந்த கொள்கை இருக்கிறது என்று அதற்காகத்தான் இவர்கள் எதிர்க்கிறார்கள். இதுவரைக்கும் நான் சொன்னதுல எங்கேயாவது அந்த மாதிரி விஷயம் இருக்கா? ஆமாம், இது சிறுபான்மை பெரும்பான்மை பிரச்சனை தான். தலையிலிருந்து பிறந்த ஒரு சிறு கூட்டத்திற்காக உருவான இந்த கல்விக் கொள்கை ஒட்டு மொத்தமாக இந்தியாவுடைய 90% மக்களுக்கு எதிராக இருக்கிறது. பெரும்பகுதி மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சிறிய கூட்டத்தினுடைய நன்மைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை முடிவு. எனவே இந்த கொள்கை முடிவுகளை நாம் நிராகரிக்கின்றோமே தவிர, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரல், அது இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, அது பட்டியல் இனத்தவராக இருந்தாலும் சரி, அது பிற்படுத்தப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஒடுக்குமுறைக்குள்ளான சமூகத்தினுடைய உரிமை குரல் என்பது சமத்துவத்திற்கான உரிமை குரல். அது இன்னொருவனை அடிமைப்படுத்துவதற்கான உரிமை குரல் அல்ல. ஒரு சிறுபான்மை சமூகமோ பட்டியல் இனத்தவரோ பழங்குடியினரோ பிற்படுத்தப்பட்டவரோ பெண்களோ ஒரு உரிமை குரலை எழுப்புகிறார்கள், நிராகரிக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த சமூக நன்மைக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த ஆவணத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த 70வது சுதந்திர தினத்திலே இந்த நாட்டிற்காக இன்னுயிர் வைத்த தியாகிகள், அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் மீது சபதம் ஏற்போம். இந்தியாவை 200 பின்னுக்கு இழுக்கக்கூடிய இந்த கொள்கை முன்மொழிவுகளை நாங்கள் அனுமதியோம். இனி ஒரு கொள்கை முன்மொழிவு என்று சொன்னால் அது அரசின் பொறுப்பிலும் செலவிலும் தொடக்க கல்வி முதல் 12 கல்வி வரை அருகமை பள்ளி அமைப்பில் தாய்மொழி வழியில் ஆங்கிலம் உள்ளிட்ட அனைத்து மொழியையும் என் குழந்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்போடு கூடிய கல்வி என்பதை அரசு தன் பொறுப்பில் தன் செலவில் கொடுக்கணும். அதே போல அது பிரைவேட் நடத்தலாம், கிராண்ட் கொடு பிரைவேட்டுக்கு, ஃபீஸ் ஸ்டூடண்ட் கட்டக்கூடாது, அவ்வளவுதானே. நீ நடத்த முடியல, பிரைவேட் நடத்தலாம், பிரைவேட் கிராண்ட் கொடு. ஆனால் இட் சுட் பி ஃபுல்லி ஸ்டேட் ஃபண்டட், அதான் நம்ம டிமாண்ட். இட் சுட் பி எ காமன் ஸ்கூல் சிஸ்டம். ஸ்கூல்னா ஒண்ணுதான், ஒரு ஸ்கூலுக்குள்ள என்னென்ன இருக்கணுமோ அது எல்லா ஸ்கூலுக்குள்ள இருக்கணும். டீச்சர்னா ஒண்ணுதான், ஒரு டீச்சருக்கு என்ன தகுதியோ அந்த தகுதி தான் எல்லா ஸ்கூல்ல இருக்கிற டீச்சருக்கும். இந்த ஸ்கூலுக்கு ஒன்று அந்த ஸ்கூலுக்கு ஒன்று இருக்க முடியாது, அந்த பாகுபாட்டை அனுமதிக்க முடியாது. எனவேதான் அருகமை பள்ளி அமைப்பில் தாய்மொழி. உயர்கல்வியை பொறுத்தவரை அரசின் பொறுப்பிலும் செலவிலும் உயர்கல்வி. எனவே அரசு உயர்கல்வியில் முதலீடு செய்யணும், அதிகமான நிதி ஒதுக்கணும், இருக்கின்ற அரசு கல்லூரிகளை பல்கலைக்கழக வலுப்படுத்தணும். எந்த காரணத்தை கொண்டும் சமூக ஒடுக்குமுறைக்கு தகுந்தார் மாதிரியான ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு, கல்வி உதவித்தொகை நிறுத்தக்கூடாது, அது தொடரணும். சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு நீங்கும் வரை அது தொடரணும். அந்நிய நேரடி முதலீடு, அந்நிய பல்கலைக்கழக இந்தியாவில் அனுமதிப்பது என்பதை எங்களால் அனுமதிக்க முடியாது. சந்தையிடம் கல்வியை ஒப்படைக்கக்கூடிய இந்த கொள்கை முன்மொழிவுகளை நிராகரித்து சமத்துவத்தை காட்டக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பார்வையில் எங்களுக்கு ஒரு கல்விக் கொள்கை வேண்டும், அதற்கான போராட்டத்தை வலுவாக முன்னெடுப்போம் என்று கூறி அமர்கிறேன். நன்றி. ஒரே ஆண் பெண்ணிலிருந்து இந்த உலக மக்கள் அனைவரையும் படைத்தோம் என்று குர்ஆன் நம்மிடம் பேசுகின்றது. அதே சமத்துவத்தை நம்முடைய தமிழ் மண்ணும் நம்மிடம் கொண்டிருக்கிறது. இவை அனைத்தையும் கூறு போட்டு இந்த புதிய கல்விக் கொள்கை ஒரு மிகப்பெரிய பாதகத்தை நம்மிடம் உண்டு பண்ண போகிறது என்று முழங்கி அமர்ந்திருக்கிறார் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். அவர்களுக்கு நன்றிகள். இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு எஸ்ஓ கோவினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் ஹபீப் அவர்கள் நம்ம சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசினை வழங்குவார்.
நன்றி. இந்த பெற்றோர்களும் மாணவர்களும் பெண்களும் எல்லோருமே அமர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு நாமெல்லாம் வேலைக்கு போயிட்டோம், இல்லை நாம் வீட்டில் பிள்ளைகளை தான் பார்க்க போகிறோம். இந்த புதிய கல்விக் கொள்கைக்காக வேண்டி நான் எதையும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நினைக்க முடியாது. நம்முடைய பிள்ளைகளும் இனி வரக்கூடிய நம்முடைய எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைக்கு வரப்போகுது. அப்போது அதுக்கான நிறைய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் சென்னையிலிருந்து நமக்கு இதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கிறார். இப்போ நிறைய ஊர்களுக்கு சென்று பல்வேறு போராட்டங்களையும் இது போன்ற பல்வேறு கலந்துரையாடல் நிகழ்வுகளிலும் பங்கேற்று பல சொற்பொழிவுகள் மூலம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். தற்பொழுது கேள்வி பதிலுக்கான நேரம். ஏற்கனவே அவருடைய உரை தெளிவாக இருந்தமையால் உங்களிடம் கேள்விகள் குறைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய இந்த கேள்வி பதில் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை நம்முடைய போராட்டத்திற்கு அது உதவும். இந்திய பல்கலைக்கழகம் வெளிநாட்டு கல்லூரிகள் இணைந்து செயல்பட ஏற்பாடு. அதாவது அக்ரா அந்த விதிகள் படி செயல்பட்டால் போதும். அந்த விதிகளை மீறி இருந்தால் தான் உங்களுக்கு தீர்ப்பு
தீர்ப்பாயம் இருக்கிறது, ட்ரிபுனல் இருக்கிறது, அது இயற்கை இல்லாது அடிப்படை உரிமை நிலைநாட்டுகளிடம் நீதிமன்றம் தான். எனவே கல்வி குறித்த வழக்கு நீதிமன்றத்துக்கு செல்லாது என்று சொல்ற இந்த கொள்கை மூலமா கேட்ஸோட இடத்தை நாம் பார்க்க வேண்டும். இது வந்து மேக் ஆல் இந்தியா இன்போசிஸ்
ஆப்ஷன் அவ்வளவு விஷயம். மேக் ஃபார் இந்தியானா இந்தியாவுக்கான உற்பத்தி, இந்திய மக்களுக்கான உற்பத்தி. மேக் இன் இந்தியானா இந்தியாவில் உற்பத்தி நடக்கும், அது பதவி ஆய்வாளரும் விஷயம். உலக முதலாளிகள் இங்கே வந்து பன்னாட்டு நிறுவனங்களை உருவாக்கினால் அவர்களுக்கு அரை குறை திறனுடன் மிக குறைந்த வேலையில் கூலியில் வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்கள் தேவை. அதனால்தான் இந்த கொள்கை முன்மொழிவு கல்வியை பற்றி பேசாமல் திறன்களை பற்றி பேசு, வேலை திறன்களை பற்றி பேசு. அப்ப இந்த கிட்டத்தட்ட 50% இந்திய மக்கள் இளைஞர்களாக, அதுவும் எம்ப்ளாயபிள் ஏஜ், வேலைக்கு அமர்த்தப்படக்கூடிய இளைஞர்களாக இருப்பார்கள் என்பது உலக நாடுகளுடைய கருத்து. அந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. அப்ப இந்த மனித உழைப்பை சுரண்டுவதற்காகத்தான் பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த வரமாக. அப்ப எல்லோருமே இன்ஜினியரா எல்லோருமே டிப்ளமா ஹோல்டரா இருந்தான்னா அவனுக்கு நீங்க பேசிக்கல் பண்ணுவோம். அப்ப அவன் எட்டாவது ஒரு தொழிற்கல்வின்னு வந்துட்டான்னா ஒரு அரை குறைக்கிறேன். அப்ப அவன் நான் சொல்ற வேலையை செஞ்சா போறோம், அப்ப நான் சொல்ற கூலி வாழ்ந்தா போறோம். ஒரு மிகப்பெரிய உலக சந்தையினுடைய சுரண்டலுக்கு இந்திய மக்களை உள்ளாக்கக்கூடிய மிக மோசமான கொள்கை முடிவு என்பதனாலும் இதை நாம் வந்து எஸ்ஐஓ ஷாப்ன்றது. இதுலாம் எக்ஸாம்பிள், கடைசி கேள்வி. அனைத்து சமாளிகளும் உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாம் சேர்த்து 5000 பேரை திரட்டி ஜகவர் மைதானத்தில் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார்கள். ஜூன் மாதம் 30 தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டு வரலாற்றின் முதல் முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்களவை உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினரும் நிதின் சத்தியநாதனும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்யசபா எம்பி கனிமொழியும் ஒரே மேடையில் பேசினார்கள், ஒரே குரலாக பேசினார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை நிராகரிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். சபாநாயகர் அவர்கள் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதை பற்றி பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். தீர்மானம் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லல. முன்னாள் கல்விக்கல்வி அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த தீர்மானத்தில் பல பாதிப்புகள் இருப்பதால் நிராகரிக்கிறோம் சொல்றாரு. உயர்கல்வி அமைச்சரும் பள்ளிக்கல்வி அமைச்சரும் எதிர்கட்சி எம்எல்ஏ சொல்றதெல்லாம் எதிர்க்கிறவங்க. இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் சொல்லியிருக்கோம். ஒரே பாடத்திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம், மாநில அரசு அதிகாரத்தை பறிப்பதை அனுமதிக்க மாட்டோம், சமஸ்கிருத ஹிந்தி திணிப்பை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற உத்தரவாதத்தை அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. எனவே நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு சமயம் ஸ்டாலின் தீர்மானமாக இல்லாமல் முதலமைச்சரின் தீர்மானமாகவே அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சபாநாயகர் பரிசீலிப்போம் சொல்லியிருக்கிறேன். எனவே தமிழ்நாடு சட்டமன்றம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. நாம பெட்டிஷன் கொடுக்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும், முதலமைச்சருக்கும் மனு கொடுக்கணும், நம்ம பிரதமருக்கும் மனு கொடுக்கணும். இந்த கொள்கை முன்மொழிவுகளை திரும்ப பெறும். நன்றி சொல்றாரு. சரி சொல்லுங்க சொல்லுங்க என்னுடைய கருத்தின்படி நீதிமன்றத்துக்கு எப்ப போகலாம்?
எல்லாமே முடிஞ்சு போச்சு, வேற வழியே இல்லைன்னு தான் கடைசியா கட்ட முடியும். நெருங்கு கொள்கை முன்மொழிவுலாம் தெருவிலே இறங்கி அரசியல் ரீதியாக போராட்டத்தை கடத்தி இதை திரும்ப பெற செய்வதுதான் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மக்கள் செய்யக்கூடியது. நீதிமன்றத்தால் இது சாத்தியம் இல்லை. நீதிமன்றத்தை அனுப்புவோம். எப்படின்னா சார் சொன்னதை போல எல்லாம் முடிஞ்சிருச்சு, வந்துருச்சு, நடைமுறைக்கு ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலைமை உருவாச்சுன்னு சொன்னா அந்த நேரத்துல இது இங்க இந்த காரணத்துக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதிமன்றத்தை சும்மா தட்டி பார்க்கலாம்னு தான்.